ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட்ஸ் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட்டை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம அதோட டிஃப்ரன்சஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பிரைமரி மார்க்கெட்னா என்ன செகண்டரி மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது ஒன்று ரீகால் பண்ணிக்கலாம் நான் லெட்ஸ் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஃபேர்ம் கால்ட் ஏபிசி ஏபிசிங்கிற ஃபர்ம் வந்து ரொம்ப சூப்பர் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம நம்மளுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இன்னும் நமக்கு ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு ப்ராஞ்சை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படியெல்லாம் வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க ஸோ அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக அவங்களுடைய எஸ்டிமேட் படி அவங்களுக்கு வந்து டூ க்ரோஸ் ருப்பீஸ் தேவைப்படுது ரெண்டு கோடி கையில் இருந்தால் அவங்க நினச்சபடி பிஸ்னஸை வந்து அவங்களால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் இந்த டூ குரோர்ஸில் வந்து ஒரு ஒன் க்ரோர் ஃபிஃப்டி பர்சன்ட் அமௌண்ட் அவங்களே சொந்தமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறக்கு அவங்கக்கிட்ட பணம் இருக்குது அவங்க ஓன் சேவிங்ஸ் ப்ளஸ் பேங்க் லோன்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு கோடி போட்டதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க மீதி ஒரு கோடி வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏபிசி கம்பெனியிலேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர்ஸை பப்ளிக்கு வித்தரலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க கையில் வச்சு மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர்ஸை பப்ளிக்கு வித்தரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க ஸோ அப்படி ஒரு கம்பெனி அவங்களுடைய ஷேர்ஸை வந்து நேரடியாக பப்ளிக்குக்கு விற்கிறப்போ அதுதான் ப்ரைமரி மார்க்கெட் இங்கே ஏபிசி வந்து அவங்களுடைய ஷேர்ஸை டைரக்டாக பப்ளிக்குக்கு அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு நேரடியாக விற்கிறாங்க அதுதான் ப்ரைமரி மார்க்கெட் இந்த ஷேர்ஸ் வந்து நியூ ஷேர்ஸ் தான் இதுக்கு இதுக்கு முன்னாடி யாருக்குமே இஷ்யூ பண்ணது கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ நியூ இஷ்யூ பண்ணுறதுனால ப்ரைமரி மார்க்கெட்டை வந்து நம்ம நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எனக்கு கம்பெனி இஷ்யூ ஷேர்ஸ் டைரக்ட்லி டு த பப்ளிக் இட்ஸ் கால்ட் ஆஸ் ப்ரைமரி மார்க்கெட் இதோட இன்னொரு பேர் என்னென்னா நியூ இஷ்யூ மார்க்கெட் ஏன்னா புதுசாக இஷ்யூ பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஷேர்ஸ் வேறு யாருக்கும் வித்தது கிடையாது ஃபஸ்ட்டு டைம் இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ நியூ இஷ்யூ மார்க்கெட் அடுத்தது செகண்டரி மார்க்கெட்னால் என்னென்னு பார்க்கலாம் இப்போ ஏபிசி பிரைமரி மார்க்கெட்டில் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறப்போ பிக்யூ ஆர்எஸ்டியூ இவங்க எல்லாமே அந்த ஷேர்ஸை வந்து வாங்குகிறாங்க இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆர் எடுப்போம் ஆர் வந்து டூ லேக்ஸ் ருப்பீஸ்க்கு ஏபிசியோட ஷேரை ப்ரைமரி மார்க்கெட்லேருந்து வாங்கி வச்சிருக்காரு இப்போ ஒரு சிக்ஸ் ஆர் செவன் மந்த்ஸுக்கு அப்புறம் ஆறுக்கு வந்து திடீர்னு பண நெருக்கடி ஏற்படுது ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம தான் ஏபிசியோட ஷேரை வச்சுருக்குறோம்ல ஸோ அதை விற்றுட்டோன்னா நமக்கு வந்து ஒரு டூ லேக்ஸ் கையில் வரும் அதை விற்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு அப்படி ஆர் ஷேர்ஸை விற்கணும்னா அவர் எங்கே விற்கணும்னா செகண்ட்ரி மார்க்கெட் பிரைமரி மார்க்கெட்டில் அவர் வாங்கின ஷேரை அவர் ரீசேல் பண்ணணும் அப்படின்னா எங்கே வித்தாகணும் செகண்டரி மார்க்கெட் ஆறு மட்டும் இல்லை இல்லை இங்கே ப்ரைமரி மார்க்கெட்டில் வாங்கின அத்தனை பேருமே அவங்களுடைய ஷேரை ரீசேல் பண்ணணுன்னா செகண்டரி மார்க்கெட் ஸோ செகண்ட்ரி மார்க்கெட் இஸ் அ ப்ளேஸ் வேர் ரீசேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ட்ரேடட் இன் ப்ரைமரி மார்க்கெட் டேக்ஸ் பிளேஸ் இப்போ ப்ரைமரி மார்க்கெட்னா என்ன செகண்டரி மார்க்கெட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம் பேசிஸ் ஃபார் கம்பேரிசன் நியூ இஷ்யூ மார்க்கெட்னா பிரைமரி மார்க்கெட்

இங்கே சேல் பண்ணதை இங்கே திரும்பவும் விற்கிறாங்க அதனால் ரீசேல் மார்க்கெட்னு சொல்கிறோம் அடுத்தது பையிங் இங்கே வந்து கம்பெனிகிட்டேருந்து டைரக்டாக வாங்குகிறாங்க இங்கே செகண்டரி மார்க்கெட்டில் வாங்குறது வாங்குறதில்ல வேறு ஏதாவது இன்வெஸ்டர்ஸ் தான் வாங்குகிறோம் இப்போ செகண்டரி மார்க்கெட்டில் இப்போது ஆர் விற்கிறாரு ஸோ ஆர்கிட்ட இருந்து தான் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் பண்ணிங்கன்னா ஆர் தான் விற்கிறாரு ஸோ யார்கிட்டருந்து ஷேர் வாங்குறாங்க வாங்குறவங்க ஆர்கிட்ட இருந்து தான் வாங்குறாங்களே தவிர கம்பெனிகிட்ட இருந்து கிடையாது ஸோ இன்டைரக்ட் பையிங் ஃபினான்சிங் ப்ரைமரி மார்க்கெட்டில் ஃபண்ட்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா டு பட்டிங் என்டர்பிரைசஸ் அண்ட் ஆல்சோ டு எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் பட்டிங் என்டர்பிரைசஸ்னால் வளர்ந்து வரக்கூடிய பிஸ்னஸ் யூனிட்ஸ் தான் பட்டிங் என்டர்பிரைசஸ் அண்ட் ஆல்சோ டு எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் அப்படின்னா ஏற்கனவே ஃபங்க்ஷன் இருக்கிற கம்பெனிஸ்க்கு தான் பணத்தை கொடுக்குறாங்க எதுக்காக ஃபார் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் பிஸ்னஸை விரிவுபடுத்துறதுக்கும் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா இன்னும் வேறு ஏதாவது பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவும் பணத்தை கொடுக்குறாங்க ஆனால் செகண்டரி மார்க்கெட்டில் இட் டஸ் நாட் ப்ரொவைட் ஃபண்டிங் டு கம்பெனிஸ் கம்பெனிஸ்க்காக பணம் போகுது கிடையாது இங்கே யாருக்கு பணம் போகுது இன்வெஸ்டர்ஸுக்கு தான் பணம் போய் சேருது ஹவு கேன் செக்யூரிட்டீஸ் பி சோல்ட் ஒன்லி ஒன்ஸ் ஒரே ஒரு வாட்டி தான் கம்பெனி நேரடியாக பப்ளிக்கு செக்யூரிட்டீஸை இஷ்யூ பண்ணுவாங்க இங்கே வந்து மல்டிப்புள் டைம்ஸ் அதாவது ஆர் வந்து வேறு யாருக்காவது இஷ்யூ பண்ணலாம் அவருக்கு பணம் தேவைப்பட்டால் அவர் இனி வேறு யாருக்காவது அதை விற்கலாம் ஸோ மல்டிபிள் டைம்ஸ் இங்கே பையிங் அண்ட் செல்லிங் நடக்கும் டேக்ஸ் பிளேஸ் பையிங் அண்ட் செல்லிங் டேக்ஸ் பிளேஸ் மல்டிபிள் டைம்ஸ் நெக்ஸ்ட் பையிங் அண்ட் செல்லிங் பிட்வீன் இங்கே யாருக்குள்ளே வாங்கி விற்கிறது யாருக்குள்ளனா கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி விற்கிறாங்க இன்வெஸ்டர்ஸ் வாங்குறாங்க ஸோ பையிங் அண்ட் செல்லிங் டெக்ஸ் பிளேஸ் பிட்வீன் கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இங்கே ஒரு இன்வெஸ்டர் இன்னொரு இன்வெஸ்டருக்கு விற்கிறாங்க ஆர் வாங்கி வேற வேறொருத்தருக்கு விற்கிறார் ஸோ ஒரு இன்வெஸ்டர் இன்னொரு இன்வெஸ்டருக்கு விற்கிறாங்க கெயிண்ட் பர்சன் ப்ரைமரி மார்க்கெட்னால யாருக்கு லாபம்னா கம்பெனி கம்பெனிக்கு தான் பணம் கிடைக்குது செகண்டரி மார்க்கெட்னால யாருக்கு லாபம் இன்வெஸ்டர்ஸ் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஆர் வந்து அவருடைய செக்யூரிட்டியை விற்கிறாரு ஷேரை விற்கிறாரு ஸோ அதனால் யாருக்கு லாபம் அடைகிறாரு ஆர் தான் லாபம் அடைகிறாரு ஸோ கெயின்டு பர்சன் இஸ் இன்வெஸ்டர் இன்டர்மீடியரி இன்டர்மீடியரினா இங்கே வந்து கம்பெனியையும் இன்வெஸ்டரையும் இணைக்கிறது வந்து அண்டர் ரைட்டர்ஸ் இங்கே ஒரு இன்வெஸ்டரையும் இன்னொரு இன்வெஸ்டரையும் இணைக்கிறது வந்து ப்ரோக்கர்ஸ் ஸோ கனெக்ட் பண்ணுறவங்கள தான் இணைக்கிறவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இன்டர்மீடியரி இப்போ அண்டர் ரைட்டர்ஸ்னால் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அண்டர் ரைட்டர்ஸ்னால் யாருன்னு சொல்லிடுறேன் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் ஏபிசி வந்து அவங்களுடைய ஷேர்ஸை பப்ளிக்குக்கு விற்கிறாங்க இப்போ ஏபிசி ஒரு கோடி ரூபாய்க்கு அவங்களுடைய ஷேர்ஸை பப்ளிக்குக்கு விற்கிறாங்க ஏபிசியை பற்றி பப்ளிக்குக்கு பெரிய அளவில் தெரியாது அப்போ அவங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் இருக்கும் ஏபிசியோட ஏபிசியில் வந்து நம்ம பணத்தை போட்டால் அந்த பணம் சேஃபாக இருக்குமா ஒருவேளை ஏபிசி வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பணத்தை பூரா நம்ம இழந்துருவோமே அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும் அதனால் ஷேர் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் ஏபிசிக்கு இந்த பணம் கண்டிப்பாக கையில் வந்தால் தான் அவங்க நினச்சபடி அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அதுக்காக ஏபிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை அப்ரோச் பண்ணுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளில் மூணு பேங்க்ஸ் கொடுத்துருக்கேன் எக்ஸ் பேங்க் வை அண்ட் ஜெட் ஸோ ஏபிசி என்ன பண்ணுறாங்கன்னா XYZ ஒய் அப்ரோச் பண்ணி ஒன் குரோ ரூபீஸ்க்கு ஷேர்ஸ் விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எக்ஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃபார்ட்டி அதாவது ஃபார்ட்டி லேக்ஸ் ஷேர்ஸ் எக்ஸ் பேங்க் விற்று கொடுக்குறதா உறுதி கொடுக்குது அடுத்தது வை பேங்க் என்ன சொல்லுதுனா, ஒரு தேர்ட்டி லேக்ஸ் அதாவது தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு நாங்கள் ஷேர் விற்று தரோம் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுக்குறாங்க ஜெட் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பேலன்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் தரதா கேரண்டி கொடுக்குறாங்க உத்தரவாதம் கொடுக்குறாங்க இப்போ ஏபிசிக்கு என்னாச்சு ஒன் க்ரோ ரூபீஸ் எக்ஸ் பேங்க்கும் Y வை um, Z ஜெட் உம் விற்று கொடுக்குறதா கேரண்டி கொடுத்துட்டாங்க உத்தரவாதம் உறுதி கொடுத்துட்டாங்க அதனால் ஏபிசிக்கு அந்த பணம் வருமா வராதா அப்படிங்கிற பயம் கிடையாது கண்டிப்பாக எக்ஸ் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இதுதான் அண்டர் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இப்போ எக்ஸ் வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் ருபீஸ்க்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி லேக்ஸுக்கு ஷேர்ஸை வித்து தரோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஒரு வேளை அவங்களால் ஃபார்ட்டி லேக்ஸுக்கு விற்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு தான் ஷேர் விற்க முடிஞ்சிதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி வரப்போ எக்ஸ் பேங்க் என்ன பண்ணணுன்னா மீதி எவ்வளோ இருக்குது ஃபைவ் லேக்ஸ் இந்த ஃபைவ் லேக்ஸ் ஷேர்ஸை எக்ஸ் வாங்கிடும் ஃபுல் அமௌண்ட்டுக்கு விற்க முடியலன்னா எவ்வளோ விற்க முடியலையோ இங்கே எவ்வளோவுக்கு விற்க முடியல ஃபைவ் லேக்ஸ் அப்போ இந்த ஃபைவ் லேக்ஸ் ஷேரை எக்ஸ் பேங்கே வந்து வாங்கிடுவாங்க ஸோ இப்படி இப்போ செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அண்டர் ரைட்டர்ஸ் ஷேர் விற்கிறதுக்கு அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க இந்த ஷேரை ஒன் குரோ ஷேர்ஸை அவங்க விற்று கொடுக்குறதா உத்தரவாதம் கொடுக்குறாங்க ஒரு வேலை விற்க முடியலனா எவ்வளோ விற்க முடியலையோ அதை வந்து அவங்களே வாங்கிக்குவாங்க அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அண்டர் ரைட்டர்ஸ் இது வந்து அவங்க ஃப்ரீயாக பண்ணுறது கிடையாது இதுக்கு ஒரு கமிஷன் சார்ஜ் பண்ணுவாங்க அதை வந்து நம்ம அண்டர் ரைட்டிங் கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அண்டர் ரைட்டர்ஸ்னால் யாருன்னு புரிஞ்சுருக்கும் ப்ரைமரி மார்க்கெட்டில் இவங்க தான் இன்டர்மீடியரிஸ் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ப்ரைமரி மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஃபிக்ஸடாக இருக்கும் இப்போ ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ அதுதான் இப்போ பத்து ரூபா ஒரு ஷேர் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த ரேட்டுக்கு தான் விற்பாங்க ஆனால் செகண்டரி மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து மாறிட்டே இருக்கும் ஏறிட்டும் இறங்கிட்டும் இருக்கும் ஃப்ளக்ஷுவேட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபோர்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை இது முன்னாடியே வந்து நான் ஃபங்க்ஷன் சொல்கிறப்போ சொல்லியிருந்தேன் டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் பிரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது ஒரு டூ மார்க் கொஸ்டின் ஹவர்ஸ் ப்ரைஸ் டிட்டர்மின்டு செகண்டரி மார்க்கெட் ஒரு கொஸ்டின் இருக்குது அப்போ நீங்கள் இப்படி தான் எதுணும் இந்த ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேட்ஸ் இன்ன செகண்ட்ரி மார்க்கெட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபோர்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கேற்ற மாதிரி விலை ஏறிட்டும் இறங்கிட்டும் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் ஆர்கனைசேஷனல் டிஃப்ரென்ஸ் நாட் ரூட்ட டு எனி ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் ஆர் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் ப்ரைமரி மார்க்கெட்டுக்குன்னு வந்து தனியாக ஒரு ஸ்பாட் கிடையாது இப்போ நம்ம ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது ஒரு ஃப்ரூட் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது ஆனால் ப்ரைமரி மார்க்கெட்டுக்கு அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் கிடையாது இங்கே இதுதான் பிரைமரி மார்க்கெட் இந்த இடத்துல தான் டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ ப்ரைமரி மார்க்கெட்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அந்த கம்பெனி ஷேர் விற்கிற கம்பெனி வாங்குகிற இன்வெஸ்டர்ஸ் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் டீலிங்ஸ் இதையெல்லாம் தான் நம்ம பிரைமரி மார்க்கெட்னு சொல்கிறோமே தவிர ப்ரைமரி மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு லொக்கேஷன் ஒரு இடம் கிடையாது ஸோ நாட் ரூட்டட் டு எனி ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் ஆர் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் ஆனால் செகண்டரி மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிற அது செகண்டரி மார்க்கெட் ஸோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது இப்போ இதெல்லாம் தான் ப்ரைமரி மார்க்கெட்டுக்கும் செகண்டரி மார்க்கெட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் இதில் வந்து நீங்கள் ஃபைவ் பாயிண்ட்ஸ் எழுதினாலே வந்து மார்க் ஃபைவ் மார்க்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஈஸியான ஃபைவ் பாயிண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான் இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் எழுதினா கூட உங்களுக்கு அப்படியே ஃபைவ் மார்க்ஸ் வந்துடும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எடுத்தது